வணக்கம் நேர்கிலே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் சார் கிட்ட நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதிய பொதுவான விஷயங்களை பத்தி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வரவேற்கிடலாம் வணக்கம் சார் ஓம் தன்னோ தந்தி ராஜ்ரது ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எல்லாருக்குமே அவங்கள அவங்களோட ஜாதகத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லை ஜாதகத்தில் எப்போ யோகா வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராஜயுகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக கூட நீங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக சாரை சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலியமாக கூட பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் இரண்டு நம்பர் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன்

சந்தேகங்கள் இருக்கு சார் திருமணம் ரீதியா கேள்வி கேட்கணும்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு கேள்வியா அந்த வகையில் திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் சார் கேட்க போறேன் என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கல்யாணம்னு எடுத்துக்கிட்டா எல்லாம் பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனா சிலர் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க சார் லவ் மேரேஜ் பண்றதுல எல்லாம் என்னதான் ஜாதகத்துல பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் வந்து அட லவ் பண்ணிட்டாங்கப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க இப்போ ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க சீக்கிரம் டிவோர்ஸ் ஆகுறவங்களும் இருக்காங்க இல்ல பொருத்தமே பார்க்காம நல்லா வாடுறவங்களும் இருக்காங்க ஸோ பொருத்தம் பார்க்கறது எப்படி பார்க்கணும் இது எப்படி சாத்தியமாகுது அதை பத்தி சொல்லுங்க சார் நீங்க நிகழ்ச்சியில ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திருமணம் அப்படினாலே நிறைய சந்தேகம் வருது சந்தேகம் எழுது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம்தான் பொதுவாக சந்தோஷப்பட வேண்டிய திருமண வாழ்க்கையில் சந்தேகப்படாமல் இருந்ததுனாலே திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் எது எப்படி இருந்தாலும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா பொருத்தம் பார்த்து நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க பொருத்தம் பார்க்காமலே திருமணம் செஞ்சு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் இருக்காங்க பத்து பொருத்தமும் பார்த்து ஒத்த வாழ்க்கை வாழ முடியாமல் சிரமப்பட்டவங்களும் இருந்துகிட்டு இருக்காங்க தான் நம்ம எல்லோருமே கண்கூட பார்த்துட்டு இருக்கிற ஒரு யதார்த்தமான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தும் பார்த்து திருமணம் செஞ்சு திருமண வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக வாழ முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த பத்து பொருத்துமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் தான் இந்த பத்து பொருத்தமே கணக்கிடுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் பத்து பொருத்தம் எடுக்கணும் இல்லையா இப்போ தின பொருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ரஜி பொருத்தம் வேத பொருத்தம் நாடி பொருத்தம்னு பத்து பொருத்தத்தை எடுக்கும் பொழுது இந்த பத்து பொருத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நட்சத்திரத்தை வந்து மையமாக வச்சு தான் அந்த பத்து பொருத்தத்தை கணக்கிடுறோம் அதை யாரும் மறந்துட வேண்டாம் ஆனால் நான் சொல்லக்கூடியது அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கைக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் உதவுறதில்ல சில காலங்கள் சில நட்பு வைக்கிறதுக்காகவோ சில வந்து வியாபாரம் செய்கிறதுக்காகவோ தொழில் ரீதியாகவோ கூட்டு தொழில் செய்கிறதுக்காகவோ ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்யலாமோ அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் நட்சத்திர பொருத்தம் பொருந்துமே தவிர்த்து காலம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய ஆயுள் முழுவதும் சேர்ந்து சோர்ந்து போகாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அதற்கு வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பத்தாது ஜாதக பொருத்தம் பார்க்கணுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க அந்த கால இருந்து இந்த காலத்து வரைக்கும் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணனும் உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்குது பிரிவும் வந்திருக்குது ஆனால் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில் பிரச்சனை வந்திருக்குது ஆனா பிரிவு வர்றதில்லை அப்படிங்கிற யதார்த்தத்தை வந்து அந்த சூட்சிமத்தை இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நட்சத்திர பொருத்தத்துக்கு மேலே ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது பத்து பொருத்தத்துக்கு பன்னெண்டு பொருத்தம் இருந்தால் கூட அது நட்சத்திரத்தை மட்டுமே மையமாக வச்சிருக்குது ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திர

வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மற்றவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற தான் வந்து ஒரு ஒரு விருப்பப்பட்டுட்டோம் அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் கூட வாழ்ந்து காட்டணும் அல்லது தான் வந்து ஒரு பொண்ணை வந்து விருப்பப்பட்டுட்டோம் அந்த பொண்ணு நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த பொண்ணோட வாழ்ந்து திருமண வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும் அது தன்னுடைய குழந்தைகளுக்காக நம்ம முன்னுதாரணமாக இருக்கணுங்கிற எண்ணமெல்லாம் யார் சொல்லி வராதுங்க தனக்குத்தானே வரணும் அந்த தனக்குத்தானே தன்னலமற்ற பொதுவான தியாக எண்ணம் வரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஜாதக பொருத்தம் தான் முக்கியம் நம்ம நிறைய பேர் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்குறமே தவிர்த்து ஜாதக பொருத்தம் பார்க்குறதில்லை அப்படி நட்சத்திர பொருத்தல் பார்த்தால் கூட நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் இருந்தால் கூட எங்களுக்குள்ள மனப்பொருத்தம் இருக்குது நாங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த தத்துவம் இந்த பேச்செல்லாம் சில காலம் சில வருஷம் மட்டும்தான் இந்த தத்துவம் இந்த பேச்சு எத்தனை காலத்துக்கு எத்தனை மாதத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரியக்கூடிய அற்புதமான கண்ணாடி பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய கண்ணாடி தான் இந்த சாஸ்திரம் ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அறுதியிட்டு உறுதியோடு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காதல் அப்படின்னாலே பொதுவாகவே பெற்றோர்களுக்கு பிடிக்காது இப்போ காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பேரண்ட்ஸுக்கு பிடிக்கல ஆனால் ஜாதகப்படி பார்த்தா அந்த காதல் காதல் பண்ணுறவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அது எப்படி சார் அது எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி புரிய வைக்கிறது அது எப்படி சார் அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ ஆணுடைய ஜாதகத்திலேயோ திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அல்லது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமோ அல்லது வந்து பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானமோ அல்லது சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகிற ஏழாம் இடமோ அல்லது மாங்கிலிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடமோ இது அத்தனைக்கு மேலாக முக்கியமாக அமைதியாக சூட்சமமாக வாழாட்டக்கூடிய அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்கள் சரியாக இருந்தது அப்படின்னா அவங்க எந்த பொருத்தமே பார்க்க வேண்டியதில்லை அவங்க கண்ணை மூடிட்டு காட்டில் விழுந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு பிறந்த கணவர் அல்லது அவங்களுக்குன்னு பிறந்த பொண்ணு தான் திருமணத்துக்கு அமையும்ங்கிறது பொதுவான விஷயம் எவ்வளவோ பரிகாரம் பண்ணி எவ்வளவோ பிள்ளையார் பிடிச்சி வச்சு எவ்வளவோ விரதம் இருந்து எவ்வளவோ பிரதட்சிணமோ அங்கே பிரதட்சிணம் பண்ணி இன்னொரு பையனோ பொண்ணோ பிறந்து வர போகிறது கிடையாது உங்களுக்குன்னு ஒரு கனவு அது உங்களுக்குன்னு ஒரு பையன் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வந்து ஏற்கனவே பிறந்திருப்பாங்க அந்த பிறந்த அந்த பெண்ணு அந்த பையனுடைய ஜாதகத்தை சரியான நேரத்தில் சிறந்த வகையில் சேர்த்தக்கூடிய அமைப்பு தான் உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரியான வகையில் தான் ஒரு சில பரிகாரங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி யோகம் இருந்தது அப்படின்னா தான் பரிகாரங்கள் பலன் செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திருமணம் அப்படின்னா அது ஜாதகம் காத்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சரியான முறை ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வரனுக்கான ஜாதகம் பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட காட்டி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பீங்க நிச்சயமாக சார் நீங்கள் வந்து நேரடியாக சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலயமா கூட உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பருமே உங்களுடைய டிவி ஸ்கிரீன்லையும் போயிட்டு இருக்கு ஸோ நோட் பண்ணி வச்சிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சர்க்கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தான் அந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க ஸோ சர்க்கிட்ட தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ நிறைய நம்மளோட வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க எப்பவுமே வந்து நீங்கள் 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 தான் சொல்கிற கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறமா அவங்களுடைய மகளுக்கும் மகனுக்கோ வந்து ஜாதகம் பார்க்க போறாங்க அப்படின்னா என்னென்ன பொருத்தம் பார்க்கணும் சார் திருமணம் பொருத்தம்னா பத்து பொருத்தம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பத்து பொருத்தம்ல என்னென்ன பொருத்தம் வந்து கரெக்டா இருக்கணும் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ ஜாதகத்தில் எத்தனை குழந்தை பொறுக்கும் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு காலம் சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிறத பத்திலாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அதை பத்தி சொல்லுங்க சார் பொதுவாக திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பனிரெண்டு பொருத்தம் நம்ம நிறைய பேர் பத்து பொருத்தம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் பனிரெண்டு பொருத்தம் வந்துட்டு இருக்குது அந்த பனிரெண்டு பொருத்தத்தில் வந்து முக்கியமான பொருத்தம் தின தின பொருத்தம் கன பொருத்தம் மாகேந்திர பொருத்தம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜி பொருத்தம் இதுவெல்லாம் முக்கியமான பொருத்தமாக வந்துட்டுருக்குது இந்த பொருத்தமெல்லாம் எல்லாம் முக்கியமான பொருத்தமாகவே இருந்தால் கூட இந்த பொருத்தமெல்லாம் வந்து நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே நட்சத்திரத்தை மையமாக கொண்டு தான் இந்த எல்லா பொருத்தமே அமையுது நான் முன்னாடி சொன்னது ஜாதக பொருத்தம் ஜாதக பொருத்தம் சரியாக இருந்தது அப்படின்னா இதையெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியது கிடையாது இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திரப்படி மாகேந்திர பொருத்தம் பார்க்குறோம் மாகேந்திர பொருத்தம்ங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட அதாவது புத்திர பேரை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பார்க்குறோம் அதில் புத்த மாகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னா புத்திர பேரு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கோம் அப்படி நினைக்க வேண்டியதில்லை நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது இருக்கிற பனிரெண்டு பொருத்தங்களில் மகேந்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடிய புத்தர பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் புத்தரகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அல்லது பஞ்சமஸ்தானத்திலேயோ நட்பு வீட்டிலேயோ இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து மறந்துட வேண்டாம் நம்ம நிறைய பேர் பொருத்தங்கிற பேரில் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படி வருத்தப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பொருத்தம் அப்படிங்கிறது இந்த பெண்ணு வந்து இந்த பையனுடைய சேரும் பொழுது புத்தர பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் கூட இருக்கோம் அல்லது புத்திர பாக்கியம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஜாதகப்படி இந்த பையனும் இந்த பொண்ணு சேரும்பொழுது புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு அபாயக்கம் வந்துகிட்ருக்கும் அதற்காகத்தான் திருமண பொருத்தம் அப்படிங்கிற பேரில் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம ஜாதக பொருத்தம் கண்டிப்பாக பாருங்க அப்படின்னு அது மீறி வந்து புத்திரபாக்கியம் கிடச்சின்னு வையுங்களேன் இந்த இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணு ருதுவான நேரத்துக்கு இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் அதாவது புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அதை மீறி புத்திர பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா அந்த புத்திரர் மூலமாக உங்களுக்கு தரித்திரம் பருமே தவிர்த்து சரித்திரம் படைக்க முடியாதுங்கிற விஷயத்தை நாம் ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் திருமணம் ஆனதுக்கப்புறம் கிடையாதுங்க இருவருடைய ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி பொருத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன ஏதோ ஒரு காலத்தில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்காதுன்னு சொல்லிருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து அப்போ லேசாக அதாவது சின்ன சண்டை போட்டு போயிருக்காங்க வருத்தப்பட்டு போயிருக்காங்க இல்லைங்க ஏழு வருஷமாக பழகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து இவங்க திருமணம் பண்ணுவோம்னு நினச்சிட்டுருக்குறோம் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு போயிருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் கடந்த மாதத்துல வந்து நீ பார்க்கும்பொழுது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு அதாவது கொரோனா டையத்தில் bundu டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்க அஞ்சு நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு வந்து நேரில் வந்து பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்தேங்க திருமணம் பண்ணல இப்போ இந்த பொண்ணு கல்யாணமே ஆகாம வந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த பையன் மட்டும் திருமணம் பண்ணி நல்லா இருந்துட்டுருக்காரு என் பொண்ணு இது வரைக்கும் வந்து அதாவது திருமணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்லைங்க திருமணம் ஆகாமல் சொந்த பந்தங்கள் எத்தனையோ மாப்பிள்ளை இருக்குது எத்தனையோ இருக்குது அதனால் திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏழை பையனை வந்து திருமணம் பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் பண்ணி வைக்க ரெடியாக இருந்துட்டு இருக்கிறோம் எல்லா செலவும் செய்ய ரெடியாக இருந்துட்டுருக்கிறோம் ஆனால் இந்த பொண்ணு கூட உள்ள எத்தனையோ பொண்ணு ஏழை பொண்ணுல நல்ல பல்லாந்துட்டுருக்கிறாங்க இந்த பொண்ணு திருமணமே பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க அந்த சகோதரியும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க அவங்க தனியாக என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தனியாக பேசினாங்க என்ன காரணங்க மேடம்னு கேட்கும்போது நீங்கள் மேடம்னு சொல்லாதீங்க தாராளமாக கூப்பிடுங்க சார் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன் நான் மருத்துவ கல்லூரியில் படித்தேன் நான் டாக்டர் இருக்கிறேங்க மருத்துவ கல்லூரியில் படிக்கும்போது நாலு வருஷமாக ஒரு பையனை நான் தொடர்ந்து வந்து விரும்பி இருந்தேன் நாலாவது வருஷமாக எனக்கு தூது போன பொண்ணை வந்து அந்த பையன் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாரு அதாவது நாலு வருஷமாக நாங்கள் வந்து இரவும் பகல் பார்க்காம நாங்கள் வந்து நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஃபோன் மூலமாக அடிக்கடி கலந்துகிட்டு போவோம்ேட்டிங் இப்படியெல்லாம் இருந்து நாலாவது வருஷம் ஒரு சின்ன பிரச்சனைக்காக கூட படித்து இன்னொரு பொண்ணை வந்து தூதா அனுப்பிச்சி விட்டாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு கூட திருமணமாகி நல்லா இருந்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க வீட்டில் கிளினிக்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துட்டு எனக்கு திருமண வாழ்க்கையை வெறுத்து போச்சு நான் திருமணம் பண்ண மாட்டேன்னு இருக்கிறேங்க இதுக்கும் சகோதரி வந்து நல்லா ஆக்டிவாக அழகாக இருக்காங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க அறிவுப்பூர்வமான மருத்துவம் படிச்சிருக்காங்க இவ்வளவு இருந்து கூட அவங்க திருமண வாழ்க்கை அமையல பார்த்தீங்களா எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இதையெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது நான் அவங்க ஜாதக அவங்க ஜாதத்தை மட்டும்தான் பார்த்துமே தவிர்த்து அவங்கள நேரில் பார்க்கல ஆனால் அவங்க ஜாதகப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் ஆகாதுன்னு சொல்லும்பொழுது பெற்றவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா பழக்கப்பட்ட இடத்துலையே திருமணம் பண்ணிட்டோம் யார் விருப்பப்பட்ட பையனையும் திருமணம் பண்ணணும்னு பெற்றவங்க நினைக்கிறாங்க அப்படி நினச்ச கூட நிறைய வீடுகளில் சம்மதம் தரமாட்டாங்க இவங்க வீட்டில் சம்மதம் தந்து கூட அந்த திருமணம் நடக்காத அளவுக்கு போகுது பார்த்திங்களா நம்ம நினைப்போம் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டாங்கன்னா பெற்றவங்க சம்மதம் இருந்தால் திருமணம் பண்ணிடலாம்னு நினைப்போம் அப்படி இருந்த கூட திருமணம் பண்ண முடியல அப்படிங்கிறது அந்த பன்னெண்டு கட்டத்தை வச்சு சொல்ல முடியும் இல்லைங்களா ஒரு ஜாதகத்தில் அம்சம் நவம் அம்சம் திரையக்கான பாவக சஷ்டி அம்சம் திருசா பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஜாதகத்தில் வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக ஃபியூச்சரே கணிக்க முடியுது அப்படின்னா எல்லாருமே வந்து என் எப்படின்னு நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை விட யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து பயங்கர ஆர்வம் ஆயிடுச்சு சார் நம்மளோட ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் யாரை கல்யாணம் பண்ணிப்போம் அதில் இப்போலாம் கேட்பாங்க எந்த திசையிலேருந்து வருவாங்க மாப்பிள்ளை அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் கூட சொல்ல முடியுமா சார் இப்போ ஒரு வரன் வந்து சொந்தத்தில் அமையுமா இல்ல அசல் அமையுமா இல்ல எந்த ஊர்ல இருந்து வருவாங்க அதெல்லாம் கூட நிச்சயமா சொல்ல முடியும் ஒரு பெண்ணுக்கு வந்து வரன் அமைது அப்படின்னா அந்த வரன் வந்து சொந்தத்துல பண்ண முடியுமா அல்லது சொந்தத்துல இல்லாம அசல்ல தான் பண்ண முடியுமா அந்த அசல் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சமுதாயமா உங்களுடைய கோத்திரமா அல்லது வேறு மதம் சம்பந்தப்பட்ட வகையில வந்து திருமணம் நடக்குமாங்கிற விஷயத்தை நிச்சயமாக ஜாதகம் பார்க்கும் சொல்ல முடியும் ஒண்ணு அதே மாதிரி அந்த ஜாதத்துல இந்த பெண்ணுக்கு எந்த திசையிலிருந்து வரன் வருன்னு கேட்கறாங்க இல்லையா நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த காலத்திலேயே ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே ஒரு பொண்ணு பிறந்தது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த எந்த திசையில் பிறந்தாங்களோ அந்த திசையிலிருந்து எந்த திசையிலிருந்து இவங்களுக்கு வரன் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க எந்த திசையிலிருந்து வரன் வருன்னு தான் சொல்லிருக்காங்க அதாவது இந்த பொண்ணு வந்து வடக்கு திசையில் பிறந்தது அப்படின்னா வடகிழக்கா வடமேற்கா தென் கிழக்கா தென்மேற்கு திசையாங்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஜாதர சொல்ல முடியும் அதில் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியது என்னதான் சாஸ்திரம் உண்மையாக நமக்கு வந்து திட்டவட்டமாக வடகிழக்கு வடமேற்கு தென் கிழக்கு அப்படின்னு திசைகளை சொல்லி வச்சிருந்தால் கூட இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வரன் வந்து நம்ம வடகிழக்குன்னு சொல்லணும் வைங்களேன் அதாவது வடகிழக்கில் தான் வரண் அமையணுங்கிற விதி ஜாதத்தில் இருக்குது நம்ம சொல்கிறோம் ஆனால் வரன் பார்க்கும்போது இவங்களுக்கு தென்களுக்குலேருந்து ஒரு வரன் வந்து வைங்களே அப்போ நம்ம அந்த வரனை பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் வரண் வந்து எந்த திசையில் இருந்தாலும் நீங்கள் வரனை பார்க்கலாம் முடிவு பண்ணலாம் அந்த முடிவு பண்ணி திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த வரணை விசாரிக்கும் இல்லையா உங்களுடைய பூர்வீகம் எது அப்படின்னு விசாரிக்கும் பொழுதோ அந்த பையன் பிறந்த இடம் எதுன்னு விசாரிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு அந்த வடகிழக்கு திசையில் தான் அந்த பையன் பிறந்திருப்பார் ஏன்னா இப்போ இருக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னையில் இருக்கிற முக்காவது பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க அப்போ வந்து அந்த திசையில் பார்க்க முடியாது இல்லையா அதனால் எந்த திசையில் வரன் வந்தாலும் நீங்கள் வந்து வரணம் வந்து தேர்ந்தெடுத்துங்க அதுக்கப்புறம் வரணம் வந்து விசாரிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் வந்து உங்களுடைய பெண்ணுக்கு வடகிழக்கு திசையில் உங்கள் ஜாதக பொண்ணோட ஜாதகப்படி வடமே இருக்குன்னா வடமே இருக்குது தென்மேற்குனா தென்மேற்கு வடகிழக்குனா வடகிழக்கு தென்களுக்குனா தென்களுக்கு தான் பிறந்திருப்பார் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்துட்டு இருக்கலாம் ஒன்று எந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திட்டவட்டமாக சொல்ல முடியாதுங்க ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாஸ்திரம் சொல்ல கிடையாது இன்னைக்கு ஒரு மாவட்டம் பல மாவட்டங்களை பிரிஞ்சிட்டு இருக்குது ஒரு ஊர் பல ஊராக பிரிஞ்சுட்டு இருக்குது ஆனால் உள்நாடா வெளிநாடா அப்படிங்கிறது இந்த மாநி பிறந்த மாநிலமாக வெளி மாநிலமாக வெளிநாடா அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும் கண்டம் விட்டு கண்டம் விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது கண்டம் விட்டு கண்டம்னா கடல் கடந்து வெளிநாடு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதையும் திட்டவட்டமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதா உண்மையான விஷயம்

பொதுவாகவே விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்ல அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது அந்த விட்டு கொடுக்கறது மற்றவங்களுக்காக இல்லாட்டி கூட உங்களுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவி அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் விட்ட கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அது ஆணாக இருந்தால் மனைவி அனுசரித்து மனைவி கிட்ட பணிஞ்சு போகலாம் பெண்ணாக இருந்தாங்கன்னா தன்னுடைய கணவர்கிட்ட பணிஞ்சு போகலாம் அப்படி உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் பணிஞ்சு போனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் சமுதாயத்தில் துணிஞ்சு வாழ முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா திருமணம் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் நிறைய பேர் வந்து அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஸோ உங்களோட திருமணம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி இல்ல உங்களுடைய ஜாதகத்துல முழுமையா என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து சாரை நீங்க நேரடியாக சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் 5 2 double 9 ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்கிட்ட பேசலாம் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த நம்பர் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாமல் பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்